பேச்சு ஒரு அடையாளம். நண்பன் என்பவன் கதைகளை கேட்பவன் உயிர் நண்பன் என்பவன் அந்த கதைகளில் இருப்பவன் நம்மை சந்தோஷப்படுத்தி பேசுகின்ற நண்பனை விட நம்முடைய சந்தோஷத்தில் ஒருவனாக நம்முடைய சங்கடத்தில் கஷ்டத்தில் துணையாக வருபவனை சிறந்தான நண்பன். வார்த்தைகளை வீணடிக்காதீர்கள், அது வாழ்க்கையை வீணடிக்க வல்லமை உள்ளது என்கிறார் கவிஞர் தாமரை. ஆமாம், இன்றைக்கு வார்த்தையின் மதிப்பு தெரியாமல் அவற்றை உதாசீனப்படுத்தி விட்டு போகும் போக்கு அதிகமாகி வருகிறது. அதே போல் அன்றைக்கு வாக்கு தவறாக மனிதர்கள் இருந்தார்கள், கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றினார்கள், வார்த்தைகளால் வசீகரித்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று மனிதன் பேசுவது ரொம்ப அரிதாகி வருகிறது. முன்பெல்லாம் ரயில் பயணத்தில் சந்தித்து பேசி கொண்டவர்கள், பேருந்து பயணத்தில் அறிமுகமானவர்கள், நட்பை புதுப்பித்து கொண்டவர்கள், பயணங்களில் பல கதைகளை பேசிய மனிதர்கள் இப்போது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் என்று கையளவு கருவிக்குள் முடங்கி போனார்கள். இதனால் தன்னையும் தொலைத்து தன்னை சுற்றியிருப்பவர்கள் புதிய நட்பை பெறாமல் ஆளுக்கு ஒரு தீவாகி கொண்டிருக்கிறார்கள். வார்த்தைகளை தேடி பிடித்தும் சரியான வார்த்தைகளை கண்டெடுத்தும் பேசும் பழக்கம் அரிதாகிவிட்டது. என்னுடைய வீட்டை சுற்றிலும் சுவர்களை எழுப்பி ஜன்னல்களை மூட நான் விரும்பவில்லை. உலகின் கலாச்சார காற்று என் வீட்டின் உள் பக்கமாய் சுதந்திரத்துடன் வீசட்டும் என்கிறார் தேசப்பிதா காந்தியடிகள். ஒரு மனிதனை எடை போடுவது அவன் தன் வாழ்வின் முடிவு எப்படியெல்லாம் செலவழித்தான் என்பதை பொறுத்துதான். வெளியுலகில் ஒருவன் எவ்வளவு அதியற்புத மனிதனாக விளங்கினாலும் அவனுடைய மனைவியும் உடன்பிறப்புகளும் உறவினர்களும் அப்படி அதி செய்யும்படியாக எதையும் அவனிடம் காண்பதில்லை. காரணம், இவன் இங்கு வேறு மாதிரி இருக்கிறான். அறிஞர் அண்ணா முதல்வராக இருந்த போது திருக்குறள் வாசகங்களை தமிழக அரசின் பஸ்களில் எழுதி வைக்கும் முறையை கொண்டு வந்தார். இதை கண்டு பாராட்டியவர்கள் பலர் எரிச்சல் கொண்டு கேலி செய்ததற்கும் உண்டு. யாகாவராயினும் நாகாக்க என்ற திருக்குறள் பஸ்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அது யாருக்காக? யார் நாகாக்க வேண்டும் என்பதற்காக, டிரைவருக்காக, கண்டருக்காக, பயணிக்கா, யாருக்காக அந்த குரல் என்று காங்கிரஸ் கொறடா விநாயகம் கேட்டார். நாக்க உள்ள எல்லோருக்கும் தான் என்ற அமைதியாக சொல்ல சட்டசபை கலகலத்தது. இதுதான் வார்த்தைகளால் வசமாக்குவது. யாழ்ப்பாணத்தில் ஒரு அன்பரின் வீட்டில் நான் தங்கியிருந்த போது அவர் என்னிடம் வந்து நாங்கள் சாப்பிடலாமா என்று கேட்டார். எனக்கு உள்ளூர வருத்தம், என்னடா விருந்தாளி நான் வந்திருக்கேன், என்னை விட்டு சாப்பிடுவது மட்டுமல்லாது என்னிடமே வந்து சொல்லி அனுமதி கேட்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு ஆகா தாராளமாக என்றேன். உள்ளே சென்று விரும்பிய அன்பர் சாப்பிட அழைத்தாமே என்றார். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, நாங்கள் என்னும்போது உன்னையும் உள்ளிட்டு கூறியிருக்கிறார் என்று விளங்கியது. இப்படி வார்த்தைகளில் இருக்கும் கணத்தை எடை போட்டு சொல்லியிருக்கிறார் மாபோசி. மனிதர்கள் தங்கள் அறிவு விருத்தி அடைய பயணம் மேற்கொள்ள வேண்டும். உலகில் உள்ள எல்லா விஷயங்களிலும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கண்களை திறந்து வைத்திருக்க வேண்டும் என்பது சிந்தனையாளர் ரூசோ வாக்கு. எனவே கடல் தாண்டி மலை தாண்டி செல்ல வேண்டியதில்லை. உங்கள் அருகில் இருக்கும் மனிதர்களோடு புன்னகை பூத்த முகத்துடன் திகழுங்கள். சிரித்து பேசுங்கள், ரசித்து பேசுங்கள், எதையும் புரிந்து கொண்டு பேசுங்கள். பேச்சு மிக அற்புதமான கலை. உங்கள் உயரத்தை, உள்ளத்தை, நட்பை, காதலை பேச்சு தான் அடையாளப்படுத்தும். உங்கள் பேச்சு தான் உங்களை அடையாளம் காட்டும். கருவிகளோடு காலம் கழித்து தனித்து விடாதீர்கள். சக மனிதர்களோடு பேசுங்கள். நாலு விஷயம் தெரியும், நாலு நல்லது கெட்டது புரியும், நாலு பேர் நண்பர்களாக சூழ்வார்கள். பேசி பேசியும் பெரிய மனிதர்கள் ஆனவர் உண்டு, பேசாமல் காணாமல் போனவரும் உண்டு. நல்ல பேச்சு உங்களை நல்ல அறிமுகம் செய்யும். அதனால் மற்றவர்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம் மீண்டு வரும். சிரித்து பேசும், சிந்தித்து பேசுவோம்.